பேஸ்ட் வைலன்ஸில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மட்டும் முப்பது கொலைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படி இத்தனை வருஷமாக இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷம் நான் வந்து வளர்த்த பொண்ணு என் பேச்சை கேட்காம எப்படி இன்னொரு பையனை வந்து கல்யாணம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அட்டும் வந்து ரேப்புக்கு ஐ மீன் ரேப் ரிக்டம்ஸை கூட வந்து ஹானர் கில்லிங்னு சொல்லி கொள்ளுவாங்க அப்போ தான் குடும்ப கௌரவம் இருக்கும் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொள்ளுவாங்கன்னுட்டு வெளியே சொல்லாமல் விடுவாங்க சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்ப்பாங்க நீ வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ வந்து வேலைக்கு போனாலோ இல்லை வேற எங்கேயாவது வெளியூருக்கு போனாலோ திருப்பி நீ வந்து நம்ம ஊருக்கு வந்து நீ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க நாங்க வந்து ஆனர் பேஸ்ட் வயலன்ஸ்க்கு பியூனிட்டிவ் மெஷர்ஸ்லாம் நாங்கள் நாங்க ஃபாலோ பண்றோம் சுப்ரீம் கோர்ட்ஸ் ஒன்று வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க நாங்க இதை நம்ப மாட்டோம் நீங்க ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் ஏதாவது சர்ச்சையில் சிக்க போறீங்க பார்த்துக்கிட்டே இருங்க இந்த எபிசோடில் கேவிபி எபிசோடில் நம்ம வந்து ஹானர் கில்லிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஏன் ஹானர் கில்லிங்ஸ் பற்றி பார்க்குறோம்னா சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துருந்த செய்தி ஒன்று வந்திருக்கு அந்த செய்தியில் என்ன போட்டிருக்குன்னா அவினாஷியில் பூ ராஜான்னு ஒரு ஒருத்தவர் வந்து அவருடைய சொந்த பொண்ணு பிரியங்கா அவர்களை கழுத்தறுத்து கொள்ள கொல்ல ட்ரை பண்ணிட்டு அதுவும் ஸ்டிக்கர் நைஃப்னு சொல்கிறாங்க அதை தெர்மோக்கால் வெட்டத்துக்குலாம் யூஸ் பண்ணுற நைஃபு அந்த நைஃபெல்லாம் கொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு எதனால் பண்ணார் அப்படின்னு ஆராய்ஞ்சப்ப போலீஸில் ஆராய்ஞ்சிருக்காங்க அதில் வந்து அந்த பிரியங்கா அவர்கள் வந்து ஒருத்தரை லவ் பண்ணி அதே ஏரியாவில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நாலு வருஷமாக லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அலாயுதன் பாஷாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது வந்து இவங்க வீட்டுக்கு பிடிக்கலை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பொண்ணை வந்து கோயம்புத்தூருக்கு அமுச்சு அமுச்சு விட்டு சிங்காநல்லூரில் அவங்க இவருடைய அந்த பொண்ணோடைய அப்பா அதாவது பொண்ணோட அத்தை வீட்டில் வந்து ஹவுஸ் அட்ரஸ் மாதிரி வச்சுருந்துருக்காங்க பொ பொண்ணை பாதுகாக்கிறன்ற பேரில் பட் அவங்க வந்து அங்கேருந்து வந்துட்டாங்க பிரியங்கா எப்படியோ தப்பிச்சு வந்து அவங்களுடைய காதலனே கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் வீட்லையே அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவினாஷியில் அப்போ ஹஸ்பண்ட் வீட்லேயே வாழ்கிறாங்கன்னா பக்கத்தில் தானே இருப்பாங்க அப்பா அம்மா வீட்டுக்கு ஸோ ஒரு நாள் திடீர்னு குடிபோதையில் இவங்க அப்பா அப்போ வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் அம்மா தனியாக அவங்க இருந்தப்போ இவர் வந்து போய் கத்தி வச்சு கொள்ள ட்ரை பண்ணியிருந்திருக்காரு ஆமாம் இவங்க இப்போ எல்லா ஹானர் கில்லிங் கேஸஸ்லேயும் வந்து ஹானர் கில்லிங் கேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து யார் விருப்பம் இருக்கோ அவங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா உடனே ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த கேஸ்லேயும் இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க பட் வந்து அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவர் போய் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் இவர் தான் ஒன்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன்னா யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நான் இப்படி தான் வந்து செஞ்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதுதான் பயங்கரமாக சமூக வலைதளங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க திட்டிட்டு இருக்காங்க ஆனா இதுலயுமே வந்து நிறைய பேரு இவர் பண்ணது சரிதான் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க குருபாய் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டு அந்த ஸ்க்ரீன் எல்லாம் ஷேர் பண்ணி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இதுதான் வந்து நமக்கு இருக்கு போட்டிருந்தாரு அந்த இவர் வந்து பூராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து சுத்தமா லவ் கே அகைன்ஸ்டாமா யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவர் இப்படிதான் பண்ணியிருப்பன்னு சொன்ன கமெண்ட்டுக்கு கீழே கமெண்ட் இப்படிதான் கரெக்ட் தான் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே நமக்கு நிறைய கேஸ் தர்மபுரியில் வந்து இளவரசன் திவ்யா கேஸு அதுக்கப்புறம் உடுமல்பேட்டையில கௌரி சங்கர் அவங்க கேஸு நிறைய தொடர்ந்து இந்த மாதிரி கேஸ்லாம் தான் இருக்கு இதுக்கு வந்து டேட்டாஸும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த வருஷத்துலேருந்து இவ்வளோ எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அது என்ன டேட்டாஸ்ன்னு சொல்லிடுங்க இப்போ நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியாவில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் க்ரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று ரிலீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹானர் பேஸ்ட் வயலன்ஸில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மட்டும் முப்பது கொலைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்குள்ளே இரநூத்தி எண்பத்தி எட்டு கேசஸ் ஆஃப் ஹானர் கில்லிங்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு ராய்டர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் வந்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீனுக்குள்ளே கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஏழு காஸ்ட் பேஸ்ட் கில்லிங்ஸ்கான கேசஸ் வந்து தமிழ்நாடுல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு தமிழ்நாடுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே நூற்றி எண்பத்தி ஏழு காஸ்ட் பேஸ்ட் கேசஸ் ஹானர் கில்லிங் கேஸ்தான் இருக்கட்டும் காஸ்ட் பேஸ்டாக மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி கேஸஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இது வந்து இந்த ரிப்போர்ட் யார் சொல்லியிருக்காங்கன்னா எவிடென்ஸ்னு ஒரு தலித் ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இப்படிலாம் இவங்க டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் ராய்டர்ஸில் ராய்டர்ஸ்னு ஒரு ஆங்கில பத்திரிக்கை இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹானர் பேஸ்ட் வைலன்ஸ் வந்து ரொம்ப அண்டர் ரிப்போர்ட்டடாக இருக்குது யூஸ்வலாக அதை ஆக்சிடென்ட்ஸாக இல்லாட்டி வந்து சூசைட்ஸாக இடம் பதிவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதுல வந்து ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தான் இருக்காங்க இதுக்கு பின்னாடி அவங்க வந்து கேஸ்டதான் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எப்படி இத்தனை வருஷமா இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா நான் வந்து வளர்த்த பொண்ணு ஏன் பேச்ச கேட்காம எப்படி இன்னொரு பையனை வந்து கல்யாணம் பண்ணலாம் இல்ல இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க வளர்த்தவங்களுக்கு கல்யாணம் பண்ண தெரியாதா நல்ல மாப்பிள்ளையா பண்ண தெரியாதா அப்படி இப்படி சொல்லுவாங்க ஆமா அது ரொம்ப என்ன சொல்றது ஒரு 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 கம்யூனிட்டிக்குள்ள அப்படி ரொம்ப வந்து பேரண்ட்ஸையும் வந்து அந்த கம்யூனிட்டி இன்சில் அப்படியே வந்து பழக்கப்படுத்திட்டாங்க எல்லாருமே வந்து எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க எல்லாரும் அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணிக்கிறாங்க நீ மட்டும் ஏன் லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஒரு பயம் இருக்குல்ல நம்மளை வந்து நம்ம ஜாதிக்காரங்க தப்பாக பேசிடுவாங்க நம்ம குடும்பத்தை வந்து எழிவாக பேசிடுவாங்க நம்ம 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 பொண்ணு இப்படி வீட்டை தாண்டி போயிட்டானா நம்ம குடும்ப கௌரவத்தை நம்ம காப்பாற்றுறதுக்காக இப்படி தான் பண்ணணும் அதுவும் ஒரே ஜாதிக்களை இருந்துட்டு அதை வந்து அப்படியே அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே அவங்க வந்து பண்ணி வேற ஜாதின்னா அவ்வளோதான் முடிஞ்சுது அது வந்து பெரிய பிரச்சனையாகும் அப்புறம் வந்து இவங்க கம்யூனிட்டி ஹானரையே காப்பாத்துறாங்கன்ற பேரில் வந்து ஹானர் கில்லிங்ஸ் வந்து பண்ணுவாங்க இது வந்து வெறும் லவ்வுனால மட்டும் நடக்குதுன்னு ரிசர்ச் சொல்லலை ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா திருமணத்துக்கு முன்னாடி உடலுறவில் இருந்தாங்க அதாவது லூசிங் வேர்ஜினிட்டி அவுட் சைட் மேரேஜ் அப்படின்னா அதாவது கன்னித்திரை இழந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு காரணமாக இருக்குது ப்ரீ மேரிட்டல் ப்ரெக்னன்சி திருமணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகுது இன்ஃபிடிலிட்டி அதாவது அடல்ட்ரியில் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபயரில் எங்கேஜ் ஆகுது ஹேவிங் அன் அப்ரூவ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காமல் அதையும் மீறி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு காரணமா இருக்கு டிவோர்ஸ் கேட்டாங்கன்னா அது ஒரு காரணமா இருக்கு டிவோர்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்களோட கஸ்டடி கேட்டாங்கன்னா ஏதோ ஒரு தரப்பு மற்ற ஐ மீன் அந்த கேட்கறாங்க ஆனால் கில்லிங் பண்றது குடும்பத்தை தாண்டி போயிடுறது குடும்பத்தை விட்டு போய் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை வீட்டை விட்டு போயிடுறது இந்த லீவிங் மேரிட்டல் ஹோம் கூட ரொம்ப பெரிய பிரச்சனை தான் கூட ஒரு வீடியோ வந்துட்டாங்கிற மாதிரி ஆச்சு அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா அந்த பொண்ணு வந்து புருஷ விட்டு வீட்டை விட்டு வெள்ளம் வந்துட்டான்னு சொல்லி அவளுடைய சொந்த அண்ணனுங்களே அவளுடைய குடும்பத்தாரே எல்லாரும் அவளை வந்து மரத்தில் கட்டி போட்டு எல்லா கசின்ஸும் சேர்ந்து அவளை அடித்தாங்க பயங்கரமாக அடித்தாங்க வந்து ரொம்ப ரீசண்டாக வந்து எல்லோரும் அந்த வீடியோவை பற்றி கூட பேசினாங்க அண்ட் ஆல்சோ விக்டிம் வந்து ரேப்புக்கு ஐ மீன் ரேப் விக்டம்ஸை கூட வந்து ஹானர் கில்லிங்னு சொல்லி கொள்ளுவாங்க அப்போ தான் குடும்பங்க கௌரவம் இருக்கும் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொல்லுவாங்க வெளியே சொல்லாமல் விடுவாங்க ஆமாம் ஸோ இது எல்லாமே ஹானர் கில்லிங்க்கு ஒரு ரீசனாக இருக்கு அப்படின்னு ஹானர் கில்லிங் பண்ணுறதுல முக்கியமாக இங்கே இப்போ நம்ம ஹானர் கில்லிங்லேயே லவ் மேரேஜ் பண்ணுறதுன்னு நினச்சிருப்போம் அதையும் தாண்டி இதெல்லாம் இருக்குது ஆனால் லவ் மேரேஜ்லேயே வந்து இவங்க வந்து அவங்களோட பொண்ணோட சந் பொண்ணோட இல்லை பையனோட சந்தோஷத்தையும் தாண்டி அவங்க மானம் தான் பெருசு அவங்க ஜாதி தான் பெருசு அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் எல்லோருமே இருக்காங்க அதனால தான் இப்படியெல்லாம் கொலை பண்ணுறது மாதிரி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்ப்பாங்க நீ வந்து நாங்கள் சொல்கிற மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ வந்து வேலைக்கு போனாலோ இல்லை வேறு எங்கேயாவது வெளியூருக்கு போனாலும் திருப்பி நீ வந்து நம்ம ஊருக்கு வந்து இங்கே நாங்கள் சொல்கிற மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ வந்து உனக்கு ந நாலேஜ் வந்து டெவலப் ஆனாலும் நீ அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ள எல்லாம் கேட்கக்கூடாது நாங்கள் என்ன மாப்பிள்ள சொல்றோமோ அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நீ லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணவே கூடாது லவ் மேரேஜ் பண்ணனா நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அவங்க அப்படியாயிருவேன் இப்படி ஆயிருமோனல் பிளாக்மெயிலாம் பண்ணுவாங்க ஆனா ஒவ்வொரு இப்போ ஒரு சர்க்கிளதாவது எடுத்துக்கிட்டோன்னு வையேன் அங்க வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்கும்ல இவங்க வந்து இந்த ரெண்டு ஜாதி ரெண்டு மதம் சேர்ந்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக எக்ஸாம்பிள் அப்போ அந்த அவங்க மாதிரிலாம் பண்ணக்கூடாது உங்க மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணனால இப்படி ஆகி போச்சு அவங்களுக்கு வந்து நாலு பின்ன பேசுறது கூட யாருமே வரல பஞ்சாயத்து பண்ண கூட யாருமே வரல பிரிஞ்சாங்கன்னா என்ன ஆகுது அந்த ஜாதியில நம்ம போய் எப்படி போய் பஞ்சாயத்து பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அண்ட் ஆல்சோ இந்த ஹானர் கில்லிங்ஸ் வந்து நம்ம ஹானர் கில்லிங்னு சொல்லிட்டா ரூரல் ஏரியாவில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது கிடையாது இந்தியாவுடைய க்ரோயிங் ஆர்பன் மிடில் கிளாஸுமே ஹானர் கில்லிங்கில் இண்டல் ஆகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு தகவல் வந்து சொல்லுது அண்ட் ஆல்சோ இப்போ வந்து குறிப்பாக எந்த ஸ்டேட்ஸ்லலாம் ஹானர் கில்லிங் நடக்குதுன்னு ஒரு டேட்டா விட்ருக்காங்க அதில் பஞ்சாப் ஹரியானா டெல்லி வெஸ்டர்ன் யூபி அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா சவுத் இந்தியாலேயும் குறிப்பாக வந்தார் சவுத் இந்தியா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து ஹானர் கில்லிங் இருக்க தான் சவுத் இந்தியானா ஏதோ தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா மட்டும் இல்லை மற்ற ஸ்டேட்ஸும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே வந்து ஹானர் கிளிங் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு லேயர்டான இஷ்யூவாக இருக்குது பட் வந்து ஒருத்தவங்க அவங்க அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டாங்கன்றதுக்காக கொல்லணுன்ற அளவுக்கு யாரும் போகணுன்னு அவசியம் இல்லை அதுல வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து சரி நம்ம வந்து நீ லவ் பண்றீங்க கல்யாணம் பண்ணிக்கோ ஆனா வந்து எங்க கூட சேராத எங்க ஃபேமிலிக்குள்ள வராத ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க அது கூட ஒரு இத கம்பேர் பண்றப்ப அது வந்து பெட்டர் அப்படின்னு தோணும் அதுமே பிரச்சனைக்குரிய விஷயம் தான் ஆனா கொல்றது வந்து கொள்ற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது அதை வந்து உங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒதுக்கி வைக்கிறது அது இன்னொரு விதத்துல சாவடிக்கிறது ஒதுக்கி வச்சு அவங்களுடைய எந்த ஒரு அவங்களுடைய லைஃப்லேயே வந்து இவங்க இன்வால்வ் ஆகாமல் ஒரு பொண்ணு பிறந்தா பிறந்த மாதிரியே மறந்துடுவாங்க அந்த மாதிரி வந்து இருப்பாங்க ஒரு பையனும் சில டைம்ஸ் பையன் பசங்களையும் ஒதுக்கி வைப்பாங்க பட் இதில் என்னன்னா பசங்க வந்து வேறு காசுலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்கல்ல இவங்க கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பாங்க அந்த பொண்ணு வேறு ஜாதியில் வளர்ந்தாலும் வேறு மதத்தில் வளர்ந்தாலும் அவங்களுடைய சில விருப்பம் இதெல்லாம் மாத்திட்டு இவங்களுடைய வீட்டுல வளர்ந்த பொண்ணு மாதிரி அப்படியே வந்து 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 மாத்தி பொண்ணு கல்யாணம் ஒத்துக்கவே மாட்டாங்க அது பொண்ணு வந்து வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பையனை தேடி கொலை பண்றது வந்து இப்போ ரொம்ப அதிகமாய்கிட்டு இருக்கு ஆமா எப்படி எங்க ஜாதியில பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி பையனை தேடியும் கொலை பண்றாங்க பொண்ணையும் கொலை பண்றாங்க என்ன எல்லா கற் கன்றாவையும் பண்ணுறாங்க மாற்றி மாற்றி ஏதாச்சும் இருக்காங்க இதில் வந்து பர்பிட்ரேட்டர்ஸ் கல்பிரிட்ஸ் வந்து கொள்ளுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்கார கூட பிறந்த கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இல்லை சொந்த அம்மா சொந்த அப்பா எல்லாருமே மாமா மச்சான் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இதுல வந்து இதுல வந்து கொல்றதுக்கு ஆயுதம் எல்லாம் யூஸ் பண்ணுன்ற அவசியம்லாம் இல்ல வீட்லயே வந்து விஷம் வச்சு கொள்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா வீட்லயே விஷம் வச்சு கொண்டுருவாங்க அந்த இப்ப ஒரு பொண்ணு வேற ஜாதியில பையனை கல்யாணம் பண்ணா அந்த பையனை தேடி பிடிச்சு ரோட்லயே கொள்றது இவங்களுடைய ஜாதி கௌரவத்தை அப்படிதான் காமிக்கிறாங்க நம்ம எல்லாரும் பாக்கணும் நான் என் ஜாதி ஜாதி விட்டு வேற ஒரு பையனையோ இல்ல பொண்ணியோ கல்யாணம் பண்ற ஒரு ஆளை நான் வந்து இப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி நான் கொள்ளுவேன் இத இதுதான் எனக்கு வந்து கெத்து அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் ஜெயில் போகிறதும் அவங்களுக்கு ஒரு கெத்து நான் ஒரு பயங்கர பெருமையான வேலைக்கு தானே ஜெயில் வந்திருக்கேன் நான் வந்து அதுக்காக வந்தது எனக்கு அவமானம் தான் இருந்தேன் என்னோட கம்யூனிட்டியை வந்து காப்பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை வந்து அவங்களுக்கு இருக்கும் ஆமாம் இந்த மாதிரி கம்யூனிட்டி பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு அதில் ஒரு பெருமை வேற பேசிப்பாங்க இவங்க எல்லாரும் இதை ராஜஸ்தானில் பார்த்தோன்னா ஒரு பதினாறு வயசு பொண்ணு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அவளுடைய அம்மாவாலேயே கொல்லப்பட்டிருக்கா அம்மா என் அங்கிள் மாமாவால கொல்லப்பட்டிருக்காள் எதனாலனா அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண பையனோட போயிடுச்சு அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மிஸ் கிட்னாப்பிங் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க போலீஸும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி திருப்பி போ அம்மா அம்மாக்கிட்டே குடும்பத்துக்கிட்டே பொண்ணை ஒப்படைச்சிட்டாங்க பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பையன் ஒரு மாதத்தில் பெயிலில் வந்துட்டான் ஆனால் இந்த பொண்ணு வந்து சொந்த அம்மாவும் மாமாவும் சேர்ந்து கொண்டு இருக்காங்க ஸோ வந்து எப்படி தான் வந்து த பெத்து வளர்த்து அவ்வளோ பாசமாக இருந்திருப்பாங்க பாசமாக இருந்திருப்பாங்க வெறுப்பாடாக இருந்தாங்களோ தெரியல பட் இருந்தாலும் கூட இருந்தவங்களையும் எப்படி வந்து கொல்லணும்னு அதையும் தாண்டி அவங்க ஜாதி மானம் அதை தான் வந்து பெரிய விஷயமா இருக்குது சில ஸ்டேட்ஸ்லலாம் வந்து காப் பஞ்சாயத்துன்னு சொல்லப்படுது கம்யூனிட்டி பஞ்சாயத் சொல்கிறாங்க இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை தாண்டி இந்த கம்யூனிட்டி பஞ்சாயத்ஸும் வந்து ஹானர் பேஸ்டு வயலன்ஸை இன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது இப்போ ஒரு ஊரில் வந்து எல்லாம் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அந்த ஊரில் யாரோ ஒருத்தவங்க வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த அந்த ஜாதியோட தலைவர் இறச்சிருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க பஞ்சாயத்து மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க பஞ்சாயத்தை கூப்பிட்டு கூட்டி மாதிரி இந்த பொண்ணு அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு இந்த பையன் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு நம்ம கௌரவம் போயிடுச்சு அதனால் கூப்பிட்டு வச்சு கொலை பண்ணுறது தேடி பிடிச்சி வந்து கொலை பண்ணுறதுக்கு பஞ்சாயத்தாக கும்பலாக சேர்ந்து பண்ணக்கூடிய இது இருக்குது இது வந்து எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா யூபி ஹரியானா மகாராஷ்டிரா எம்பி அதாவது மத்திய பிரதேஷ் இந்த இந்த இது போல் ஸ்டேட்ஸ்லலாம் வந்து இது இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் சுப்ரீம் கோர்ட் வந்து பியூனிட்டிவ் கைட்லைன்ஸ் வந்து அறிவித்தாங்க இந்த மாதிரி ஹானர் பேஸ்டு வைலன்ஸ் ஹானர் பேஸ்ட் கில்லிங்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க பிகாஸ் ஹானர் கில்லிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு லெஜிஸ்லேஷனும் இல்லை அது வந்து மர்டர் கீழே வந்துடுது ஸோ எஸ்சி வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் அவங்க கைட்லைன்ஸ் சொன்னாங்க பட் அந்த கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன சொன்னாங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஆனர் பேஸ்ட் வயலன்ஸ்க்கு பியூனிட்டிவ் மெஷர்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் இதை நம்ப மாட்டோம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா போலீஸ் வந்து நிறைய இடத்துல நிறைய சுச்சுவேஷன்ஸில் இதை காஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸாகவும் ஹானர் பேஸ்ட் வயலன்ஸாகவும் ரெஜிஸ்டர் பண்ணுறதே கிடையாது அந்த கேஸஸ் எல்லாம் மிஸ்ஸிங் கேஸஸ் கொலை ஆமாம் ஆக்சிடென்ட்டு சூசைடு இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால இது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்குது அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கேசஸ் கூட இருக்குது நிறைய ஹானர் பேஸ்ட் கில்லிங்ஸை வந்து ஏன் போலீஸ் வந்து கா காஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸாக ஹானர் பேஸ்ட் வயலன் வயலன்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணால் தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமும் நீங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் வேணால் படித்து பார்க்கலாம் இதுக்கு வந்து ஹாட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது என்ஜிஓஸும் சரி கவர்மெண்ட்டும் சரி ஹெல்ப் லைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் தமிழ்நாடு கூட ஒரு ஹெல்ப்லைன் வந்துச்சு ஸோ யாராச்சும் இன்டர் காஸ்ட் கப்புள்ஸ் இருந்தீங்க இல்லை என்கிட்ட ரிலீஜியஸ் ரிலிஜன் கல் இருந்தீங்க உங்களுக்கு வந்து வீட்டில் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பயமாக இருந்துச்சுன்னா இந்த ஹெல்ப் லைன்கெலாம் கால் பண்ணி தயவு செஞ்சு தகவல் சொல்லுங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஆமாம் நிறைய வழிகள் இருக்குது உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நன்றி நன்றி